தற்போது சினிமாவில் நுழையத்துக்கு மிக முக்கியமான விஷயம் அழகுன்னு சொல்லி எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அதெல்லாம் கிடையாது ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இதை வச்சு வேற லெவலில் புரிய வச்சார் யாரும் பார்த்தீங்கன்னா ராஜ்கிரண் இவர் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது வயசில் தான் ஹீரோவாக இருக்கார்ன்றது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் இவர் நடித்த முதல் திரைப்படமே என் ராசாவின் மனசிலை அப்படின்ற படம் தான் படத்தில் வந்து அவருக்கு ஜோடியாக நடித்தவங்க தான் மீனா அதுவரை குழந்தை நட்சத்திரமாக நடித்து கொண்டிருந்த மீனா வந்து தமிழில் முதல் முறையாக ஹீரோயினாக நடித்த திரைப்படம் இதுதான் சொல்கிறாங்க இந்த படத்தில் வந்து அவர் கமெண்ட் செய்ய முக்கியமான காரணம் தெலுங்குல இவர் ஹீரோயினாக நடித்த கதாபாத்திரம் பார்த்து வேந்து போயிட்டாரா ராஜ்கிரண் தன்னுடைய ராசாவின் மனசிலே அப்படின்ற படத்தில் இவர் ஹீரோயினாக நடித்ததுனால நிச்சயம் வெற்றி பெறும் கருதி அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் ஹீரோயினாக போட்டார்ன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் என் ராசாவின் மனசில் படம் வெளி வந்து வெள்ளி விழா காண்ற அளவுக்கு போயிடுச்சான் இதனால சந்தோஷம் அடைந்த ராஜகிரன் அடுத்தடுத்து தான் அவரோட தயாரிக்கும் படத்தில் வந்து மீனாவே நடிக்க வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி மைண்டில் வந்து பிளான் பண்ணியிருக்காரு இதனால் மீனாவிட்ட வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த கதைகளை சொல்ல ராஜ்கிரன் வந்து முயற்சியிருக்காரு ஆனால் மீனா வந்து அது எதுக்குமே பிடி கொடுக்காமல் கை போய் மற்ற முன்னணி நடிகரோட பட பல படங்களில் ஜோடி போட்டு நடிச்சிருக்காங்க அதுவும் மிக கூறிய காலகட்டத்திலே டாப் நடிகை அப்படின்ற அந்தஸ்தை வந்து பெற்றிருக்காங்க மீனா ஒரு கட்டத்தில் ராஜ்கிரண் வந்து மீனாவை சந்திக்க முடியல இதனால் வந்து அவருடைய அம்மாவிடம் சென்று மீனா தன்னுடைய படத்தில் நடிக்கணும்னு சொல்லி வாய்ப்பு கேட்டிருக்காரு முதல் வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தர முடியாதா அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு அவங்க அம்மா அதுக்கப்புறம் ஆறு வருடங்கள் கழித்து ரெண்டு பேருமே இணைஞ்சு பாசம்புள்ள பாண்டியரி அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தாங்க இதனை வந்து சமீபத்தில் நடைபெற்ற மீனா நாற்பது நிகழ்ச்சியில் ராஜ்கிரண் கூறினார் மேலும் அவர் பேசிய முதல் படத்திலே வந்து நடிக்கும்போது மீனா ஷூட்டிங் முடியும் வரைக்கும் என்கிட்ட பேசவே இல்லை அது அவங்க அம்மா தான் பேசியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கடைசி வரைக்கும் என்கிட்ட பயத்திலே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என் ராசாவின் மனசுலே அப்படின்ற படம் வந்து எந்த அளவுக்கு கிட்டாச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் மீனாவுக்கு வந்து அது முதல் படத்தை தாண்டி நம்ம வைகை புயல் வடிவேல் சாருக்கும் அது முதல் படம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல்ல ஹிட்டு கொடுத்த அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவே கொண்டாடிச்சுன்னு சொல்லலாம் அது ராசியோ என்னவோ தெரியல அடுத்தடுத்த படங்களில் மீனாவை கூப்பிட்டுருக்காரு ஆனா மீனா வந்து மறுத்ததுனால அப்போதுலருந்து நான் எட்டு வருஷம் அப்புறம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மீனா கூட நடிச்சிருக்காரு ராஜ்கிரன் சார் இது வந்து மீனா நாற்பது நிகழ்ச்சியில் ராஜிகரன் சார் ரொம்ப பெருமையாகவே சொல்லி சொல்லலாம் அதை பார்த்துட்டு மீனா ரொம்பவே சிரிச்சாங்கன்னு சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றதில் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே